ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐயா வீடு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல்ஸ் வந்து மதுரையில ரொம்ப ஃபேமஸான கடை. இங்க வந்து காப்பர் அண்ட் பித்தள அண்ட் வெங்கலம் இது மூணுமே வந்து பெஸ்டான குவாலிட்டியில ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க கடைக்கு விசிட் பண்ண போறோம். கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அதோட கிழக்கு கோபுரம், அதாவது கிழக்கு வாசல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல தான் வந்து கடை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி போறான்ற ரூட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கீழே வாசல் இருந்து போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, விளக்கத்தூண்ல இருந்து மகானியாஸ் போனோம். மகானியாஸ்ல இருந்து ஒரு சந்து வரும், அதாவது நீங்க வந்து உங்களுக்கு கையில வந்து ரைட் சைடு சந்து வரும், அங்கிருந்து நீங்க நேரா போனீங்கன்னா கிழக்கு கோபுரத்தை ரீச் பண்ணிடலாம். அங்கிருந்து நகரா மண்டபம், நகரா மண்டபத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஸ்ரீ மகாலட்சுமி மெட்ரஸ் வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம கடைக்குள்ள போவோம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம். ரேட் கூட அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். ஸ்ரீ மகாலட்சுமி மெட்டல் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது வெங்கல ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தோம், இப்போ வந்து காப்பருக்கு உண்டான ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து காப்பரில் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ ஜாஸ்தியாக வந்து காப்பர் அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் இப்போ வந்து காப்பர் கலெக்ஷன் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அது ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ வந்து காட்டப்படுறோம். இப்போ வந்து காப்பரில் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. காப்பர் வந்து பொதுவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் காப்பர் கலெக்ஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறோம். சமையல் பண்ணிக்கலாம், தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரெண்டுமே இப்போ காமிக்கிறோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்க போகிறோம். இது வந்து காப்பரில் டப்பா, பித்தளையில் பார்த்துருப்பீங்க, ஸ்டீலில் பார்த்துருப்பீங்க. இது காப்பர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும், இது வந்து 175 வரும். இதுலேயே வந்து பிளேட்டு காப்பர், இது சைஸ் வேரியாக வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, மாடல் 2-3 மாடல் வரும். எந்த மாடலும் எந்த சைஸ்ன்னு சொன்னீங்கன்னா ரேட்டு நாங்கள் போட்டு விட்ருவோம். இது வந்து பஞ்சபாத்திரம், எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க. பூஜைக்கு வந்து காப்பரில் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 வரும். இது பிளேட் வேணால் நீங்கள் பிளேட் வாங்கிக்கலாம் கீழே. இது டம்ளர் காப்பரில், இது வந்து 175 வரும் ஸ்டார்டிங் ரேட்டு. 175லேருந்து 250-280 வரைக்கும் இருக்குது. மாடல் 2-3 மாடல் இருக்குது, உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு சாமி படம் போட்டு அஷ்டலட்சுமி தண்ணி யூஸ் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 4-5 சைஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து வாட்டர் யூஸுக்கு, பிளெயின் காப்பர் செக்கு, இது வாட்டர் யூஸுக்கு. செம்பு டம்ளரில் யூஸ் பண்ணிக்கலாம், செம்புலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3-4 சைஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாலிஷ் வரும். இதிலே சாதாரணம் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். இப்போ வந்து டபுள் பாலிஷ் அப்போ போடுறாங்க, இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 280 வரும். இதுக்கு சின்ன சைஸ் வேணாலும் இருக்குது, பெரிய சைஸ் வேணாலும் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி, சிங்களத்தில் பார்த்துருப்பீங்க, ஸ்டீலில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து காப்பர்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இஎம்பிசி இருக்கனால நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 800லேருந்து உங்களுக்கு இருக்குது. மொத்தம் 4-5 சைஸ் வரும், உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது குழம்பு வெஞ்சனா இந்த மாதிரி இதெல்லாம் வேணாலும் வச்சுக்கலாம். டேபிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெங்கலத்துலேயும் இருக்குது, இப்போ உங்களுக்கு காப்பர்லேயே வந்திருக்கு, காப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். பியூட்டிஸ்க்கு வாட்ரு ஸ்டீலில் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதை காட்டிலையும் நீங்கள் காப்பரில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் எல்லாமே பானை, தனி பானை யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட உள்ளுக்கு வந்து டபுள் பாலிஷ் வரும். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2000 வரும்.
சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது, எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்ரேட் மூடி வேணாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இதுலேயே அதிலே பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் இது வந்து ரேட்டு ஹெவியாக இருக்கும். இது வந்து கிலோ ரேட்டு உங்களுக்கு வந்து. இது ஓல்டு மாடல், உள்ளுக்கு வந்து பாலிஷ் வராது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது வந்து கேஜி ரேட்டு தான். வந்து கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரும். இது வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு இதுக்கு கொடுத்துருக்கலாம். இது நார்மலாக வர மாதிரி அமைக்கலாம். ஸ்டீல்லையும் வரும். இப்போ காப்பரில் ஸ்கூலுக்கு கொடுத்துறதுக்கு இது நல்லாயிருக்கும். உடம்புக்கு பிள்ளைகளுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டு மாடல் வரும். இது நார்மல் மாடலு. இது வந்து 700 வரும். இதோட டம்ளர் செட்டாக கேட்பவங்களுக்கு செட்டாகவும் இருக்குது. செட் வேணாலும் செட்டு வாங்கிக்கலாம் நீங்கள். இது வந்து ரப்பர் வராது, அது வந்து கிருப்புக்கு தான் போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரும் செட்டாக. திறந்து காமிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை தண்ணி தேங்காய் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வரும். இது டிசைனாக கேட்குறவங்களுக்கு டிசைன் ஒன்றுலாம் உள்ளது இருக்குது. இது ஃபுல்லாக லட்சுமி, அஷ்டலட்சுமி கூடன்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வரும். சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். வெளியே காப்பர் ஜக்கு ஸ்டீலில் பார்த்துருப்பீங்க. இது காப்பரில் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரும். ரெண்டு சைஸ் இருக்குது, இதில் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் டேங்க்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு வச்சு யூஸ் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து காப்பரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செப்பரேட்டு குழா வந்துடும். இதில் ஊற்றி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு உண்டான பாத்திரம்லாம் பார்க்க போகிறோம். அதாவது சமையல் காப்பரில் ஏன் பண்ணலாம்னா இஎம் பூசிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தரமாக பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ஆகாது. இது வந்து சமையலுக்கு உண்டான எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் இது வந்து பிரியாணி சைஸ் வாரியாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லா சைஸுமே இருக்குது உங்களுக்கு. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் 2 kg வரைக்கும் பண்ணலாம். சின்னது வேணாலும் சின்னது இருக்குது, இதுக்கு பெருசு வேணாலும் பெருசு இருக்குது. எல்லா சைஸுமே வரும் உங்களுக்கு. இது வந்து ரேட்டு வந்து கிலோ ரேட்டு தான், உங்களுக்கு 1500 வரும் சமையலுக்கு உண்டானது. இதுலேயே உருண்டை மாடல் இப்போ இதில் வந்து இஎம் பூசினா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொங்கல் எதுவும் பண்ணுறதுன்னா அது இஎம் பூசி பண்ணணும். இஎம் பூசாமல் பண்ண முடியாது. இஎம் பூசினா உங்களுக்கு காப்பரில் எது வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். காப்பரில் எல்லாமே யூஸ் பண்ணுற உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சமையல் எல்லாம் இது சமையலுக்கு உண்டான எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பிரியாணி சமையல் பொங்கல் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.